சென்னை பல்லாவரத்தில் திமுக பிரமுகர் நடத்திய பொருட்காட்சிக்கு உரிய அனுமதி பெறவில்லை என கூறி அதிகாரிகள் சீல் வைத்த நிலையில் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையில் பணியாற்றும் இணை இயக்குநர் 1 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டுவதாக திமுக பிரமுகர் குற்றம் சாட்டியுள்ளார். பல்லாவரம் ஆட்டுத்தொட்டி அருகே ரோபோட்டிக் அனிமல் எக்ஸிபிஷன் என்ற பெயரில் திமுக பிரமுகர் செந்தில் என்பவர் நடத்தும் பொருட்காட்சி கடந்த வெள்ளியன்று தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் பல்லாவரம் வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறையினர் புதனன்று பொருட்காட்சிக்கு சென்றுள்ளனர். அப்போது உரிய அனுமதியின்றி பொருட்காட்சி நடத்தப்படுவதாக கூறி பொருட்காட்சிக்கு சீல் வைத்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பொருட்காட்சியில் அரங்கம் அமைத்திருந்த முதலீட்டாளர்கள் பலர் 1 லட்சம் ரூபாய்களை முதலீடு செய்திருக்கிறோம் என்றும் இதற்கு கால அவகாசம் தருமாறும் கேட்ட நிலையில் தாசில்தார் அவர்களை ஒருமையில் பேசி வெளியே அனுப்பினார். ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க, பேசுறீங்க பொருளை எல்லாத்தையும் சீஸ் பண்ணுங்க. அது மட்டுமல்லாமல் பொருட்காட்சிக்கு கூடாரங்கள் அமைக்க வந்த தொழிலாளர்கள் சம்பளம் கேட்டால் அதை தர முடியாது என கூறி சப் கான்ட்ராக்டர் மிரட்டல் விடுப்பதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செந்தில் வந்து மெயின் டீலர் சார், அவர்கிட்ட வந்து கார்த்திகின்ற சப் டீலர், அவர் வந்து எங்களை வேலையை கூட்டி வந்தார். எங்களை சம்பளம் தராங்க அப்படின்னு சொல்லி கூட்டி வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. 14ஆம் தேதி எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு சார். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எல்லா வீட்டுக்கு போகிறதுக்காண்டி சம்பளம்லாம் கேட்டோம். இந்த மாதிரி சம்பளம் கேட்டதுக்கு 4 நாளாக எங்களை ஏமாற்றிருக்காங்க. இன்றைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டுருக்காங்க. சாப்பாடுக்கு மட்டும்தான் காசு அனுப்புறாங்கிறதுனால இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 14ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சம்பள காசு கேட்டதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க, மிரட்டுறாங்க எங்களை. இந்த நிலையில் தமிழ்நாடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை இணை இயக்குநர் தமிழ் செல்வராஜன் சுமார் 1 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டுவதாக திமுக நிர்வாகி செந்தில் குற்றம் சாட்டும் வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்களை இந்த தமிழ் செல்வராஜ் தமிழக அரசின் முதல்வர் இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு சில கருங்காலிகள் சசிகுமார் கிருஷ்ணகுமார் என்ற தனிநபர் தனக்கு பணம் கிடைக்கவில்லை என்ற ஆதாரத்தில் எனது பல்லாவரம் பொருட்காட்சியை நிறுத்த ரெவன்யூ தாசில்தார் இவர்களை அனுப்பி கண்ட்ரோல் கிரவுண்டுக்கு என் தொழிலை நஷ்டப்படுத்த ஏற்படுத்துகிறார்கள். விடியா திமுக ஆட்சியில் உடன்பிறப்புகளுக்கே இந்த நிலை என்றால் மக்களின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் திமுக நிர்வாகியை நம்பி தொழில் செய்ய வந்த 7 தொழிலாளர்களும் தற்போது வீதிக்கு வந்துள்ளனர்.